Visit India's largest walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, ECR, Chennai. ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 13 மைலாவது நடக்கணும்னு சொல்றாங்க. நீங்க நல்லா நடக்க நடக்க தான் கார்ட்லேஜ் நரிஷ் ஆகும். நிறைய பேர் நடந்தாதான் ஸ்ட்ரெயின் ஆகும், நடந்தாதான் என் மூட்டி வலி வரும், நடந்தாதான் தேயும்னு சொல்றீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னா குதிகால் வலின்றாங்க. கரெக்டா? ஏன் காலை யூஸ் பண்றதே இல்லை. எங்க தார் ரோட்ல நடந்தீங்க, எங்க மண் ரோட்ல நடந்தீங்க, எங்க காடு மேடு போனீங்க, எதுவுமே கிடையாது. அப்போ அக்காமடேட்டாக வந்து புதுசாக போய் நீங்கள் வெறும் தரையில் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக காலில் இருக்க சாஃப்ட் பேட் தேஞ்சு குத்த ஆரம்பிச்சு. அப்போ காலில் வந்து குத்தி குத்தி தான் இப்போ அந்த சாஃப்ட் பேட் செந்தனாயி ஹார்டாகும். நீங்கள் ஊரில் இருக்கவங்களோட காலெலாம் தொட்டு போய் நல்லா கட்டையாக இருக்கும். அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வாழ்னா மட்டும்தான் இப்போ உங்களுக்கு அந்த ரெஸ்டோரன் சில பேர் டவுட் கேட்போம் சார், முட்டி மடக்கினா ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முட்டு மடக்கினீட்டினா வர சவுண்டு வந்து வித் பெயினாக இருந்தால் இட்ஸ் அ ப்ராப்ளம். வித்தவுட் பெயினுக்கு நல்லா காலைல எந்திரிச்சு டெய்லி ஒரு 25-30 தோப்பு காரணம் டெய்லி போட்டே வாங்க. 40-50-60 வயசு மேலே கூட மூட்டு வலி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ரெண்டாவது சமணம் போட்டுக்கணும், இது வந்து டிராஸ்டிக் கம்மி. சிம்பிள் எக்ஸசைஸ்னா உட்காந்த மணிக்கு ஒரு காலத்துக்கு ஒரு கால் மேலே போட்டு முட்டி நீட்டி இப்படி பிடிக்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா 30-40s நல்லா தீமம் நல்லா தெரியுது. இப்போ ஸ்பேசிங் கம்மியாகுது, மீடியல் சைட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாயின் ஸ்பேசிங் சொல்லுவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தேய ஆரம்பிக்குது. சார், இப்போ 40-50 வயசு தாண்டிடுச்சினாலே மூட்டு வலி வந்துருச்சு, மாடிலாம் ஏற முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன தீர்வு? அப்போ நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக முன்னாடி இருந்தாலே 40 வயசில் இருக்காது. ஆவரேஜாக ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 13 மைலாவது நடக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தாலே கார்ட்லேஜ் நரிஷ் ஆகும். நீங்கள் நல்லா நடக்க நடக்க தான் கார்ட்லேஜ் நரிஷ் ஆகும். நிறைய பேர் நடந்தால் தான் ஸ்ட்ரெயின் ஆகும், நடந்தால் தான் என் மூட்டி வலி வரும், நடந்தால் தான் தேயும் சொல்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏர்லி 40s, ஏர்லி 30s, ஏர்லி 20s நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நடந்து விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு கார்ட்லேஜ் நல்லா இருக்கும்ப்பா. சின்ன விஷயம் சொல்கிறேன், ரீசெண்டாக திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்கள்ட்ட எக்ஸ்ரே எடுத்து வந்தாங்க, மூட்டை வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து வந்தாங்க. ஏஜ் 67, ஜாயின் ஸ்பேசிங் அவ்வளோ நல்லா இருக்குப்பா. ஒரு இடத்துல ஆஸ்டியோபைட் ஃபார்மேஷனே இல்லைங்கப்பா, அவ்வளோ நல்லா இருக்குப்பா. காலோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரா அவ்வளோ கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவர் முட்டி வலி வந்து என்ன என்ன சார் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அடிபட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட் பண்ணி வச்சுப்பா. இது எதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன்னா அவர் அந்தளவுக்கு வந்து போய் வேலை செஞ்சேன்னு சொன்னார். அவர் ஃபார்மர்னு சொன்னாங்க, அவ்வளோ வேலை 67 வயசில் இன்னமும் போகிறேன் வரேன் எல்லா வேலையும் நடக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு இல்லைங்கப்பா. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா 30-40s நல்லா தீமம் நல்லா தெரியுதுங்கப்பா. ஸ்பேசிங் கம்மியாகுது, மீடியல் சைட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாயின் ஸ்பேசிங் சொல்லுவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தேய ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் முன்னாடி நல்லா வாழ்ந்து நல்லா நரிஷும் நல்ல கால்சியமும் நல்ல ஃபுட்டும் நல்லா நடந்து கால் ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சாகி ப்ராப்பராக உட்காந்து எல்லாம் பண்ணிங்கனாலே சரி. ரெண்டாவது விஷயம் என்னப்பா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சமணம் போட்டு உட்கார சொல்லுது. இந்த சமணம் போட்டு உட்காந்தாலே மூட்டு தேய்மானத்தை டிராஸ்டிக் வரும். அதான் சித்தர்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்து ஏன் முட்டி வலி வரல, இங்கேருந்து எத்தனை எப்படி முட்டி வலி வராமல் இருக்கும், அவ்வளோ நடந்து அவ்வளோ போய் இங்கேருந்து நம்ம பஸ் கார் லாரி எல்லாம் பார்த்தாச்சுப்போ. அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் போய் பாருங்கள் எப்படி இருந்திருக்கும், நடந்து நடந்து போகணும் வரணும். அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அப்புறம் 2 லட்சம் வருஷம் அது மனுஷன் அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ அவங்க நடந்தான் போயிருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நட கம்மியானதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டு தேயாரும். ஏன் எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன விஷயம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னால் குதிகால் வலின்றாங்க. கரெக்டாக? ஏன் காலை யூஸ் பண்ணுறதே இல்லை. எங்கே தரையில் நடந்தீங்க, எங்கே தார் ரோட்டில் நடந்தீங்க, எங்கே மண் ரோட்டில் நடந்தீங்க, எங்கே காடு மேடு போனீங்க, எதுவுமே கிடையாது. அப்போ அக்காமடேட்டாக வந்து புதுசாக போய் நீங்கள் வெறும் தரையில் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக காலில் இருக்க சாஃப்ட் பேட் தேஞ்சு குத்த ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? அப்போ நீங்கள் அது மாதிரி நடக்கே சொல்கிறேன், வீட்டில் மண் தரையே கிடையாது இல்லை, கரெக்டாக போய் இறங்குறோம் காரு அது அது இது மண் தரையே கிடையவே கிடையாது. அப்போ காலில் வந்து குத்தி குத்தி தான் இப்போ அந்த சாஃப்ட் பேட் செந்தனாயி ஹார்டாகும். நீங்கள் ஊரில் இருக்கவங்களோட காலெலாம் தொட்டு போய் நல்லா கட்டையாக இருக்கும். அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வாழ்னா மட்டும்தான் இப்போ உங்களுக்கு அந்த ரெஸ்டர் ஆகும். ஸோ கரெக்டாக? ஸோ 40 வயசுக்கு மேலே முட்டி வலி வந்துச்சுன்னா கிரேட் 1, 2, 3, 4 இருக்குது. 4லேயே நல்லா ஹை டீஜென்ரேஷன் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக சர்ஜரி பண்ண தேவைப்படலாம் கண்டிஷனை பொறுத்து. பட் 3, 2 கண்டிஷனை பொறுத்து எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கிறத பொறுத்து, ஸ்பீசிங்லாம் கம்ப்ளீட்டாக தேஞ்சிச்சுன்னா சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். இல்லைன்னா நிறைய ஆர்த்தட்டிக்ஸ் டிவைஸ்லாம் இருக்குது. ஆர்த்தட்டிக்ஸ்னா பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு கேப் மாதிரி இருக்குது. இப்போ யூஎஸ் பிராண்டு, ஐ திங்க் யூகே பிராண்ட் நல்லா இருக்குது. திங்க் காஸ்ட் அரௌண்ட் 15-20,000 இருக்குது. 31,000 ஒன்று நல்லா இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா முன்னே நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு காலை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ வலியிலாம் நடக்கலாம் சார். இதெல்லாம் ஓகே சார், எனக்கு எப்படி சார் ஓவர் கம் பண்ணு சொன்னால் நல்லா கால்சியம் ஃபுட் எடுத்துக்கோங்க, கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த குவாட்டிசப் சந்தின எக்ஸசைஸோ பக்கத்தில் இருக்க ஃபிசோதெரபிஸ்ட்டோ போயிட்டு இந்த மூட்டு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கான எக்ஸசைஸ் பயிற்சி நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஏற்கனவே வந்துச்சுனாலும் ஏர்லியாக பாருங்கள். ஏன் இது ஏர்லியாக பாருங்கன்னு சொல்கிறீங்கன்னா நிறைய பேர் வந்து மூட்டு தேய்மானத்தில் கிரேட் 3 தான் நடக்க முடியல, உட்காந்தா டக்குன்னு எந்திரிக்க முடியல, கால் பிடிச்சிக்குது, படுத்த கொஞ்ச நேரம் டக்குன்னு திருப்பி படுக்க முடியல, இடு பிடிச்சிக்குது, ரொம்ப நேரம் சமணம் போட்டு உட்காந்தா கால் டக்குன்னு நீட்ட முடியல. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரேட் 3, கிரேட் 4 தான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஸ்டார்டிங்கே லைட்டாக வலிக்குதுன்னா அது ஒன்றும் நடந்து போகிற வரும். கரெக்டாக? நீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சு, இப்போ கையில் அடிபட்டுச்சு, நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போவீங்க. கை மடக்கி நீட்ட கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போவீங்க.
கையை வீட்லேயே ஒத்துறோம் கத்திரம் கொடுத்து மேனேஜ் பண்ணுவீங்க. கையை வந்து மடக்கி நீட்டுறேன், ரொம்ப வலி தாங்க முடியல சார், பரவாயில்ல வேலைக்கு போவீங்க. எப்போ உங்கள் வண்டியே ஓட்ட முடிஞ்சு வேலைக்கு போக முடியலையோ அப்போ தான் ஹாஸ்பிட்டல் வரீங்க, கரெக்டாக. ஸோ அப்போ ஏர்லியாக நீங்கள் பார்த்தாலே நிறைய வந்து வேரண்டாரியோ ஏர்லியாக ஆஸ்டியோ ரெடிஸோ ஏர்லியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த டைம்லேயும் பாருங்கள், ஒரு வேலை நீங்கள் அதுவும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னா, பக்கத்தில் இருக்க யோகா தெரபிஸ்ட்டை கூப்பிட்டு டெய்லி காலை எந்திரிச்சு ஒரு 1 hour யோகா ட்ரெயின் பண்ணுங்கள். வலி இருக்கவங்க யோகா டைரெக்டாக பண்ண வேண்டாம், ஒரு தடவை வலி என்னென்னு பாருங்கள். தேய்மானத்தினாலையா, மூட்டு பிடிச்சிட்டு இருக்கா, இல்லை பெட்டில் அதை ஷிஃப்ட் ஆயிருக்கா, இன்னும் கால் வேறு ஏதாவது நிறைய கண்டிஷன் இருக்குது மூட்டிலே, பர்சைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன்லாம், பெர்ஸ் ஆன்சர்னஸ் பர்சைட்டிஸ் காமனு, ப்ரீ பெட்டலார் பர்சைட்டிஸ் ஒன்று இருக்குது, அது ரொம்ப காமன், பேக்கர் சிஸ்டர் இருக்குது, மூட்டி பின்னாடி ஒரு வீக்கம் இருக்கும், அது என்ன என்ன கண்டிஷன் பாருங்கள். சில பேருக்கு இந்த ஏர்லி 30 to 40s இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெட்டலஃபார்ம் ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப காமன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு மேலே இருக்க கேப் மட்டும் உள்ளே போய் ஏறோடா தேஞ்சிட்டே இருக்கும், அதாவது படிக்கட்டு இறங்கும் போது வலி தெரியும், படிக்கட்டு ஏறும்போது வலி தெரிஞ்சால் மூட்டு தேய்மானத்தினால கூட வலிக்கலாம். ஸோ அது கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். ஸோ ஒரு ஒரு கண்டிஷனுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆகும். ஒருவேளை நார்மலாக இருக்க ஜென்ரலைஸ்டு வீக்னஸாக இருக்க வலினா எக்ஸசைஸ் பண்ணாலே தாராளம் போதும், நல்ல கால்சியம் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். சில பேர் ஒரு டவுட் கேட்போம் சார், முட்டி மடக்கி நீட்டா ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது, முட்டு மடக்கி நீட்டினா வர சவுண்டு வந்து வித் பெயினாக இருந்தால் இட்ஸ் அ ப்ராப்ளம், வித்தவுட் பெயின் கிரெப்பிட்டஸ் சொல்லுவார் பேர், கிரெப்பிட்டஸ்னால் மடக்கி நீட்ட போது வர சவுண்டு வித் பெயினாக இருக்குது, அதாவது மடக்கி நீட்டும் போது டக்குனு பிடிச்சிக்குது அப்படின்னா தட்ஸ் சம் ப்ராப்ளம் இன்சைட். அதுக்கு மேபி நீங்கள் ஒரு MRI எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உங்கள் ஃபிசிஷியன் ஆர்த்தோபெடிஷன் கன்சல்ட் பண்ணி எதனாலன்னு பாருங்கள். ஒருவேளை நார்மல் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் டூயிங் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் நல்லா பண்ணாலே நரிஷாக ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக எடுத்தோடனே உட்காந்து தோப்புக்காரனை போட வேண்டாம், நல்லா காலையில் எந்திரிச்சு டெய்லி ஒரு 25 to 30 தோப்புக்காரனை டெய்லி போட்டே வாங்க. 40, 50, 60 வயசு மேலே கூட மூட்டு வலி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ரெண்டாவது சமணம் போட்டுக்கூடாது, இது வந்து டிராஸ்டிக் கம்மி. சிம்பிள் எக்ஸசைஸ்னால் உட்காந்த மணிக்கு ஒரு காலத்துக்கு ஒரு கால் மேலே போட்டு முட்டி நீட்டி இப்படி பிடிக்கலாம், அதாவது கட்டிலையோ இல்லை சேர்லையோ உட்காந்துட்டு ஒரு காலத்துக்கு இன்னொரு கால் மேலே போட்டுருங்க, ஃபுல்லாக இல்லை வெறும் ஆங்கிள் வரைக்கும், அந்த ஆங்கிள் வரைக்கும் போட்டு முட்டி நீட்டி இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு ஒரு 10 to 50 வாட்டி பண்ணிங்கன்னா, ஐ திங்க் ரீசெண்டாக ஒருத்தவங்க அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து போட்டிருந்தாங்க, அந்த வீடியோ போட்டிருக்கும் போது அவங்க அதை கீழே சொல்லியிருந்தாங்க, அவங்க நேரில் பார்க்கணும் வந்திருந்தாங்க. வந்தாங்க என்னம்மா ப்ராப்ளம்னு சொன்னேன், சுத்தமாக அந்த நீங்கள் சொன்ன ஒரு வீடியோ எக்ஸசைஸ் போட்டு கிட்டத்தட்ட 7 to 8 மகேஷ் ஒரு பேஷண்ட்டு, 7 to 8 போயிருந்த ப்ராப்ளம் வெறும் 3-4 அந்த வலி நீங்கள் செஞ்சு எக்ஸசைஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதே என்ன குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் அவ்வளோ ரிசர்ச் போட்டுருக்காங்க, ஏன்னா வாஸ்டஸ் மீடியலிஸ் ஆப்ளிகஸ் மசில் வந்து 30 degrees தான் லோட் ஆகி மசில் வந்து அதை பெட்டில் உள் பக்கம் ஷிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ முட்டி நீட்டி ஹோல்ட் பண்ணால் அதனால ஊர்லேருந்து கால் நீட்டி உட்கார பழக்கம் இருக்குது, தெரிஞ்சால் கால் நீட்டி உட்காந்துட்டே இருந்தாங்க. ஸோ கால் நீட்டி உட்காந்தால ஹாம்ஸ்ட்ரிங்னு ஒரு பின்னாடி இருக்கும் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், அவங்க கீழே குடிச்சு தொட சொன்னால் கை இப்படி தொடுவாங்க, நம்மளால் இப்போ கீழே கொஞ்சம் தொடர்ந்தால் முட்டிக்கு கீழே மேலே அதுக்கு மேலே போக முடியாது கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணதே நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் உட்காந்து உட்காந்தே ஆயிடுச்சு, கால் மடக்கி உட்காரும். ஸோ அடியில் தொடக்கி பின்னாடி இருக்கிற சதை நல்லா ஷார்ட்டன் ஆகிடுது, அப்போ முட்டி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகலை. ஸோ கால் நீட்டிங்னா எல்லாருக்கும் கீழே கொஞ்சம் தொட முடிஞ்சால் கிடையாது, அப்போ என்ன ஆகும்னா ஒரு பக்கம் இருக்கிற மசில் மட்டும் லோட் ஆகிட்டே இருக்குது, அப்போ லோட் ஆச்சுன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜுரி ஆகி ஒரு பக்கமாக தேயாரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா முட்டி தேய்மானம் எல்லாமே ஒரு பக்கமாக பவ்விங் சொல்லுவோம், பவ் ஆஃப் நியர் விச் இஸ் வெரி காமன் ஜெனு வேறம். ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனு வேறம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஒரு பக்கம் பவ்வாகி தேஞ்சிச்சு. ஒன்ஸ் அந்த தேஞ்ச ஸ்டேஜுக்கு போய் நீங்கள் ரெக்கவர் பண்ணணும், ரெஸ்டோர் பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நினச்சா கஷ்டம், கரெக்டாக ஏர்லியாக பார்த்தது நல்லாயிருக்கும். ஸோ மேபி அந்த மாதிரி சர்ஜரியே வேணுன்றவங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பிரேசிங் போட்டு அப்படி பண்ணலாம், நல்ல கால்சியம் எடுத்துக்கலாம். பட் சர்ஜரின்றவங்க கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோபெடிஷன் கன்சல்ட் பண்ணி என்ன கிரேட் ஆஃப் இன்ஜுரி என்ன கிரேட் கிரேடுன்னு பார்த்துட்டு அதுக்கு எதுமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ தேங்க்யூ. Visit India's largest walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, ECR, Chennai.